அம்மா ஏமா திருக்கிட்டு ஓடுற, இங்கே எங்கள் வீட்டில் எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க. இங்கே பாருங்க, இங்கே டாண்டி இங்கே டாங்கன்னு விளாட்டிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஒரு மாதிரியாக இருக்கேன், ஒரு நிற்கிற பொசிஷன் அப்படி நிற்கிறியா? மழை வர கிளைமேட் வந்துருச்சு கரூர் மாவட்டத்தில், மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாடி தெரியுதா, என்ன பண்ணுறம்மா, வா 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 இப்படி வா. போனே ஆடுது காத்துக்கு, இங்கே நோக்கி போய் அப்புறம் என்னோடய வீடியோவில் என்னோடய ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் அதில் இந்த குட்டிங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு. அதை கவலைப்படாதீங்க, இவங்களாம் விட மாட்டேன், இவங்க இருக்கிற வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எப்பயுமே விட மாட்டேன். என்ன கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் அந்த வேக்சினு அவங்களுக்கான உடம்பு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு காரணம் அவங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான அமௌண்ட் நம்ம கையில் இல்லாமல் போகும்போது தான் கவலையாக இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டால் இவங்க கொஞ்சம் லைஃப் வந்து லாங்காக இருக்கும், இல்லைன்னா ரொம்பவே என்னோடய முன்னாடி வளர்த்த ஸ்வீட்டிலாம் இறக்க போகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அதுக்கு வேக்சினே போடல ஸ்ட்ரீட் டாக். அப்புறம் என்னோடய சூழ்நிலை அப்போ அப்படி தான் இருந்துச்சு, ஏன்னா வருமானம் சுத்தமாக இல்லை, கணவர் இறந்தப்போ நான் தான் எல்லா பக்கம் போய் பார்க்கணும், சூழ்நிலை ஏற்படப்போகும் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாதப்போ, வண்டி கூட வரதியாது, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அதனால் அதுக்கு வேக்சின் எதுவும் ப்ராப்பராக பண்ணாதனால அது இறந்து போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே இருந்துச்சா, அதனால தான் இவங்களுக்கு வேக்சின் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டா கொஞ்சம் அவங்க வாழ்கிற லைஃப் ஹாப்பியாக நல்ல சந்தோஷமாக வாழ்வாங்கன்ற ஒரு எண்ணம் தான். என் அழகி கூட வேக்சின் எதுவும் போடாதனால தான் அவளுக்கு அந்த ஃபீவர் வந்தோடனே அவளுக்கு காப்பாற்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவளுக்கு. அதனால தான் சரி வேக்சின் கோசம் தான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், ஃபுட்டு, வேக்சின் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுன்றது கோசம் தான் முயற்சி பண்ணுறேன், வேறு எதுக்கும் நான் ஹெல்ப் கேட்கல. முடிஞ்சளவுக்கு நானே என்னோடய வருமானத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு இஷ்யூ இருந்தால் அப்போ வருமானம் பத்தாமல் போயிடுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால ஹெல்ப்னு கேட்குறேன். எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்களை நான் விட மாட்டேன், என்னென்னா இவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு விஷயங்களை என்னால் செய்ய முடியாமல் போயிடும், அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.